ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து மணத்தக்காளி கடையல் அல்லது மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வயிற்று புண்ணுக்கு அப்புறம் அல்சர் எது இருந்தாலும் இது ரொம்ப நல்லது. வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்டு பாருங்கள். இதை அப்புறம் உங்களுக்கு தானாகவே அந்த புண்ணு இதெல்லாம் குறைஞ்சிரும். இதுக்கு தேவையானது கடுகு 10 பூண்டு, 10 பல் பூண்டு, 1 வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர் மீடியம் சைஸ் எது வேணால் வச்சுக்கலாம். அப்புறம் 1 கப்பில் 1/4 கப்பு தான் போட்டிருக்கேன் பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் 1 தக்காளி, பெரிய தக்காளி 1, அப்புறம் 3 பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் 1 கப் மணத்தக்காளி கீரை நல்லா அலசி க்ளீன் பண்ணி கட் பண்ணி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது நீங்கள் கடைசியாக நீங்கள் கடையை தேவையில்ல, அப்படியே மத்து வச்சு அப்படி ஈஸியாக இருக்கும். இப்போது குக்கரில் இல்லை 1 பாத்திரத்தில் பாசி பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி வாசம் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது வந்து ப்ரௌனிஷ் கோல்டன் ப்ரௌன் ஆகும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. 1/4 கப் போட்டிருக்கிறதுனால நான் எவ்வளோ ஊற்றிருக்கிறேன்னா 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன், 3-4 கப்பு. அது வேகும்போது அந்த தண்ணி இப்படி இருக்கும். 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் 1 பிடி மஞ்சத்தூள், 1 பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன். நல்லா இதை கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு நல்லா வேகட்டும். நீங்கள் குக்கரில் போட்டு மூடி போட்டு வேக வச்சாலும் சரி, அப்படி திறந்தே வேக வச்சாலும் சரி. இது வந்து அந்த வெங்காயம் வந்து கொஞ்சோண்டு இதில் எடுத்து போட்டுக்கோங்க. கட் பண்ணதில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 4 தக்காளி, 3 பல் பூண்டு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இதில் 1 பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு கொஞ்சம் உப்பு. நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. நல்லா வெந்துடுச்சு. இப்போது மலர்ந்து வந்துடுச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரையை இதில் போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை திறந்த மூடி போடாமல் க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே திறந்தே வேக வைங்க. அந்த கலர் அப்போ தான் போகாமல் அந்த க்ரீனிஷ் கலர் அப்படியே இருக்கும். பாருங்கள் நான் அப்படியே திறந்தே வேக விட்டுருக்கேன். இது 20 மினிட்ஸ் வந்துடும். அப்புறம் 1 வாணலியில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு அதில் கடுகு போட்டு பூண்டு போட்டு 10 பல் பூண்டு போட்டிருக்கேன். கட் பண்ணி வச்சுனாலே அதை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வாசம் இப்போ தான் வரும் உங்களுக்கு. நல்லா ஃப்ரை ஆனால் அப்புறம் 1 பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இப்போ இது வெந்துடுச்சு இல்லையா, அந்த வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் வந்து அந்த தக்காளியை போட்டுக்கோங்க. நல்லா மசிஞ்சவொடனே இந்த கீரை வச்சுருக்க பச்சை மிளகாயை வந்து போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிறத நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த வெந்துட்டுருக்கிற கீரையும் பாசி பருப்பின் கீரையும் இதில் ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க. ஷிஃப்ட் பண்ணி இது 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்தோடனே நம்ம கீரை மணத்தக்காளி கீரை மசியல் ரெடி. சாப்பிட்டு பாருங்கள். சூடாக காரக்குழம்போடு சேர்த்து சாப்பிட்லாம், தனியாகவும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.